ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். இதை நீங்கள் ரியல் டைமில் அடிக்கடி நீங்கள் பண்ணுறது தான். உங்கள் கோடை எப்படி டீபக் பண்ணணும், அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்டர்வியூன்னு அதிகமாக கேட்பாங்க. மேபி உங்களால் சம்டைம்ஸ் ஆன்சர் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பிளைன் பிளானை கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த யூஸ் கேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு செட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீபக் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஒரு டேட்டா ஃப்ரேமை க்ரியேட் பண்ணுறோம், காலம் வித் ஐடி அண்ட் வேல்யூ. இந்த டேட்டா ஃப்ரேமுக்கான எக்ஸ்பிளைன் பிளானை இப்போ நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ டிஎஃப் டாட் எக்ஸ்பிளைன் அண்ட் மோட் ஈக்குவல் டு ஃபார்மேட்டட், இது என்னோடய ஃபேவரட் ஆப்ஷன்ஸ். இது நல்லா கிளியராக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஆப்ஷன்ஸை கொடுத்து ஹிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் பிளானை ஃபஸ்ட் செக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஸ்கேன் எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி, இது மட்டும்தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. பட் இந்த மோட் ஃபார்மேட்டை நீங்கள் கொடுத்ததுனால உங்களுக்கு என்ன பண்ணும்னா, டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணீங்க, எந்த மாதிரியான அவுட்புட் க்ரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணால் ஒன்லி ஃபிசிக்கல் பிளானோட ஃபைனல் ஐடியா மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு ரெண்டுமே தெரிஞ்சிச்சு. இது எப்படி விஷுவல் பண்ணும்போது நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எப்பயுமே அப்வர்ட் டைரக்ஷனில் பார்க்கணும். அதே மாதிரி அந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எல்லாமே டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸில் ஒன் வேணா பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ லேட்டஸ்ட் ஸ்டெப்ஸில் ஒன் வேணா நம்ம பார்ப்போம். பட் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஃபஸ்ட்டு நான் எதனா கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறோம் யூஸிங் வித் காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இங்கே ஸ்பார்க் எஃப்என் அப்படின்னு ஒரு புது காலம் க்ரியேட் பண்ணுறோம் யூஸிங் ஸ்பார்க் ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ்கியூஆர்டி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. ஓகே, இதுக்கான ஃபிசிக்கல் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ப்ராஜெக்ட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. பட் கொஞ்சம் டீட்டெயில் ட்ரில் டவுன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இன்புட் ஐடி அண்ட் வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்கேன். பட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஐடி, வேல்யூ அண்ட் ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி க்ரியேட் ஆகிற ஸ்பார்க் எஃப்என் ஃபங்க்ஷன் காலம் நேம், இது மூணும் க்ரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் பிளான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்வர்டில் ஸ்கேன் எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி ஒன், அதுக்கு மேலே ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இது அதே மாதிரி டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஃபார்மேட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே 1, 2, 3ன்ற மாதிரி வரும். நெக்ஸ்ட், செலக்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இதோட ஃபிசிக்கல் பிளானை கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஸ்கேன் எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். அதாவது லைன் நம்பர் 13ல டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணதும் இதுவும் சேமாக தான் காட்டுது. இதோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி, வேல்யூ அண்ட் மேப் பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணதுலேருந்து அவுட்புட் அகெயின் ஐடி அண்ட் வேல்யூ தான் க்ரியேட் பண்ணுது. இங்கே தான் கேட்டலிஸ்ட் ஆப்டிமைசர் என்ன பண்ணுன்னா, DF2ஓட காஸ்ட்டும் DF-ஓட காஸ்ட்டும் சேமாக தான் இருக்குது, அதோட பிளானும் சேமாக தான் இருக்குது. ஸோ நீ DF2க்கு DF-ஓட எக்ஸ்பிளைன் பிளானே எடுத்துக்கோ அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணும். இதோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் லாஜிக்கல் பிளானில் போய் பார்த்தீங்கன்னா அது எப்படி க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ கேட்டலிஸ்ட் ஆப்டிமைசரோட யூஸ் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு இங்கே புரிஞ்சிருக்கும். அடுத்ததாக குரூப் பை அண்ட் கவுண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஃபிசிக்கல் பிளானை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேஷ் அக்ரிகேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், இது ரெண்டும் கம்பைண்டாக இருக்கும். எங்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்சேஞ்சுன்னு பார்க்குறீங்களோ அதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா ஷஃபுல்னு அர்த்தம். ஸோ குரூப் பை யூஸ் பண்ணும்போது ஷஃபிளிங் நடக்குது அப்படிங்கிறதுக்கு இங்கே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதோட டீட்டெயில் பிளானில் போய் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆஷ் அக்ரிகேட்டில் என்ன ஃபங்க்ஷன், எக்ஸ்சேஞ்சில் என்ன ஃபங்க்ஷன் நடக்கும், அகெயின் ஆஷ் அக்ரிகேட் பண்ணும்போது என்ன ஃபங்க்ஷன்ஸ் பின்னாடி நடக்குது அப்படிங்கிறது டீட்டெயிலாக இருக்குது. நான் ஸ்கிப் பண்ணி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி காட்டுறதுக்காக தனித்தனியாக நான் ஒவ்வொரு ஸ்டேஜஸையும் நான் எடுத்திருக்கேங்க. ஃபைனலாக நான் எல்லா ஸ்டேஜஸோட டோட்டல் இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஆர்டர் பையை டீபக் பண்ணலாம். ஸோ ஆர்டர் பையோட எக்ஸ்பிளைன் பிளான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஷார்ட் மட்டும் காட்டும். இதுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் அதேமாதிரி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா என்னத்தை பேஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, ஐடி காலமு அசெண்டிங்கில் சார்ட் பண்ண போகிறீங்க, அந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஃபைனலாக இந்த யூஸ் கேஸில் ரீபார்ட்டிஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதோட எக்ஸ்பிளைன் பிளானை பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஸ் 18 மட்டும்தான் காட்டியிருக்கு. டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்கியூமெண்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ராபின் பார்ட்டிஷன்ஸ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன் நான் மென்ஷன் பண்ணது 4னு. ஸோ அதனால் அந்த இன்புட்டாக எடுத்திருக்கு. இதுக்கான இன்புட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் கவுண்ட் வேல்யூவை பாஸ் பண்ணுது. இதுதான் டோட்டல் ஸ்டேட்மெண்ட். இதையே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவ்வளோ நேரம் டீபக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டோட்டல் ஃபிசிக்கல் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டீட்டெயிலாக கிடைக்கும். ஸோ 1 to 8 மொத்தமும் இது ஃபுல்லாமே டோட்டல் ஃபிசிக்கல் பிளான். இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இங்கே நான் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒன்று ஒன்றா கொடுத்துருக்கேன்.
இப்போ உங்களுக்கு உங்களோட கோட் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்க ஸ்பார்க் கோட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி டீவர்க் பண்ணி அதோட எக்ஸ்பிளைன் பிளானை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புகிறோம். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் இன்னொரு டாபிக் நம்ம எடுத்து பேசலாம். தேங்க்ஸ் டு வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து எங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ளீஸ் டூ தட்.